Hello friends, welcome to my channel Working Woman. இன்றைக்கி நான் வந்து இட்லி சுட தேவையில்லை. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த குஸ்பு இட்லி கிடைக்கும். ஒரு இட்லியோட விலை 3 ரூபாய், ஆனால் 50 ரூபாய்க்கு 17 இட்லி கொடுப்பாங்க. மாவு வாங்குற காசுக்கு நம்ம இட்லியும் வாங்கிட்டு போயிடலாம், கூட வந்து ஒரு சட்னியோ இல்லை குருமாவோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவே. எங்கள் ஊரில் இது கிடைக்கிறனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா கடலை சட்னி அரைச்சிக்க போகிறேன். நான் கடலை தோலெல்லாம் வந்து எப்போவுமே எடுக்க மாட்டேன், அப்படியே போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா வந்து நம்ம வேக வைக்கும் போதே வந்து கடலை தோலோடு தான் சாப்பிடுவோம், அதனால் ஒன்றும் பண்ணாது. ஆனால் வந்து கூட வந்து எதாவது சொத்தக்கல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து வெளியே போட்டுடலாம். நான் வந்து அதிலேயே அப்படியே மிக்ஸி ஜார்லேயே பார்த்து நான் எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி வெளியே போட்டுருவேன். மேக்ஸிமம் வராது, வர மாதிரி இருந்தால் வந்து நான் வெளியே எடுத்து போட்டுருவேன். எனக்கு எவ்வளோ தேவையோ வந்து அவ்வளோ கடலை நான் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 6 வரமிளகாய் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் 6 வரமிளகாய் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு சேர்த்துட்டு நான் ஜாரில் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன். சண்டேனா ரொம்ப ஃபண்டே தான் எப்போவுமே. பாருங்கள், எங்கள் வீட்டில் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. என் பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கா, பழைய பாட்டுக்கு அவள் டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அது என்ன பாட்டுன்னு எனக்கே தெரியாது, ஆனால் அவள் டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இந்த மாதிரி குழந்தைங்க டான்ஸ் ஆடும்போது டான்ஸ் ஆடினாங்கன்னா அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல நம்மளுக்கு. சண்டேனா எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கலாக்காசெலாம் நடக்கும். ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிட்டுருந்தா, அவளுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்லாம் போட்டுகிட்டே இருக்கா, ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது வந்து நான் சட்னி தாளிச்சிட போகிறேன். சட்னி தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே நான் கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு சேர்த்துக்கிட்டேன் நான். அடுத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதே கூட சேர்த்துக்கிறேன். கடலை சட்னிங்கும் போது கொஞ்சம் பித்த இருக்கவங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் வாமிட் வர சென்ஸ் இருக்கும்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். யூஜி பெருங்காயம் நாங்கள் பெரிய டப்பாலே வாங்கி வச்சிட்டோம். கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். பெருங்காயம் சேர்க்கறது ரொம்ப நல்லதில்லை குழந்தைங்களாம் சாப்பிட்றனால, நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அதை எடுத்து நான் சட்னியில் கொட்டிக்க போகிறேன். எனக்கு இன்றைக்கி நைட்டு டிஃபனே முடிஞ்சுது. அவ்வளோதான், எனக்கு இட்லியும் சட்னியும் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.